நெல்லை தச்சநல்லூர் தளவாய்புரம் மக்கள் நலச்சங்கம் சார்பில் மாநகராட்சி ஆணையருக்கு ஊர் சீரமைப்பு வேண்டி விண்ணப்பம். தச்சநல்லூர் தளவாய்புரம் மக்கள் நலச்சங்கம் சார்பில் நெல்லை மாநகராட்சி ஆணையருக்கு மனு ஒன்று அளிக்கப்பட்டது. தலைவர் சந்தியார், செயலாளர் ரவிசங்கர், பொருளாளர் விக்டர் ஜேக்கப் ஆகியோர் மாநகராட்சி ஆணையருக்கு அளித்துள்ள மனுவில் தச்சநல்லூர் தளவாய்புரம் மூன்றாவது வார்டுக்கு உட்பட்ட தெருக்கள் சாலை வசதிகள் இல்லாமல் தெருக்களில் மண்ணும் புழுதியுமாக இருப்பதுடன் கழிவுநீர் ஓடைகளை தங்கள் ஊழியர்கள் சுத்தம் செய்து சென்றாலும் கழிவுநீர் செருவரச் செல்லாமல் தேங்கி நிற்பதால் கொசுக்கள் தொல்லை போன்ற சுகாதார சீர்கேடுகளை சந்தித்துக் கொண்டிருப்பதாகவும், கழிவு நீரோடைகள் சரியான வடிநீர் செல்லத்தக்க வகையில் கான்கிரீட் கழிவுநீர் ஓடைகள் அமைத்து தர கேட்டும், தெருக்களில் வண்ணக்கற்கள் சாலை மற்றும் சில தெருக்களில் மின் கம்பங்களில் மின் விளக்குகள் இல்லாததால் இரவு முழுவதும் இருளில் உலவிக் கொண்டிருப்பதால் திருட்டுத் தொல்லைகள் காரணமாக இதனையும் சரி செய்து தருமாறும், குடிநீர் வசதிகள் சில இடங்களில் மட்டுமே உள்ளதால் அதனை அதிகப்படுத்தி தருமாறும், மேலும் மின் மோட்டாருடன் கூடிய நிலத்தடி நீர் கிடைத்திட வழிவகை செய்யுமாறும் விண்ணப்ப மனு அளித்துள்ளனர். தச்சநல்லூர் தளவாய்புரம் மக்கள் சார்பாக மக்கள் நல சங்கம் என்ற ஒன்றை ஏற்படுத்தி எங்களது தெருக்களிலே சுகாதார வசதி குறைவு, ரோடுகள் வசதி குறைவு போன்ற பல்வேறு காரியங்களுக்காக வேண்டி மாநகராட்சி ஆணையாளர் அவர்களிடம் மனுக்கள் கொடுத்தோம். அவர்கள் அதை சரிபார்த்து நாங்கள் செய்து தருகிறோம் என்று எங்களிடம் கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் எல்லோரும் எங்களுடைய பணியை அவர்கள் மூலமாக இதை தொடர இருக்கிறோம். வாய்க்கால்களில் குப்பை மற்றும் மண்கள் போட்டு நிரப்பப்பட்டு வாய்க்காலில் தண்ணீர் போக முடியாத அளவுக்கு இருக்கிறது. அது தொடர்பாக மாநகராட்சி ஆணையாளர் அவர்களிடம் தெரியப்படுத்துவதுடன் பொதுப்பணித்துறை பொறியாளர் அவர்களிடமும் இது தொடர்பான மனுக்கள் கொடுக்கிறதுக்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.